ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் மாம்ஸ் கேலரி எப்போவுமே லஞ்சுக்கு வந்து சாம்பார் ரசம் வத்த குழம்பு அந்த மாதிரி பண்ணி ரொம்ப போர் அடிச்சிருச்சா அப்படின்னா இன்னைக்கு நான் பண்ணுற மாதிரி லஞ்ச் பையனை வந்து நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் ரெடி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சூப்பர் மாம்ஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போட போகிறேன் என்ன காஃபின்னா இதே உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக காட்டுறேன் அப்படின்னா லெவிஸ்டா வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் எயிட் ஆமாம் நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா போட்டிருக்கு ஓகே இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ காஃபி பவுடர் வந்து பிரித்து கொட்டிடலாம் இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் ஷேப் இருக்கிற டப்பா தான் ஸோ அந்த காஃபி பவுடர் ஃபுல்லாக அதுக்குள்ளே போட முடியாது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் இப்போ அந்த பாக்ஸில் கொட்டினது போக பேலன்ஸ் வந்து இருக்குது ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிட முடியாது ஏன்னா நம்ம பேண்ட் அந்த மாதிரி போட்டு வச்சோம் இல்லை கிளிப் போட்டோம் அப்படின்னா என்ன இருந்தாலும் அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் வெளியில் போயிடும் ஸோ நல்லா வாசனையாக இருக்காது அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கத்தியோட பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா நல்லா சுட் பண்ணி நம்ம இதை வந்து ஒட்ட போகிறோம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும் ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம ரேராக யூஸ் பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலுமே இப்போ வந்து கொஞ்சம் மாவுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டிட்டு பேலன்ஸ் வந்து எடுத்து வைப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் கூட இந்த மாதிரி ஒட்டி நம்ம வச்சிடலாம் ஃபுல்லாக வந்து நல்லா கவர் ஆகிருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட காற்றும் உள்ளே போகாது ஆக்சுவலாக அது வந்து கொட்டவும் கொட்டாது நல்லா ஆகிடுச்சு இப்போ வாசனையும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் நாம் இதை எடுத்து வச்சிடலாம் வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கீழே சிந்தவே இல்லை ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ காஃபிக்கான டிகாஷன் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து சேர்க்குறேன்

இப்ப அந்த தண்ணி ஃபுல்லா கீழே இறங்கிடுச்சு ஸ்மெல்லு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அந்த மேல இருக்கிற அந்த காபி பவுடர் ஸ்மெல்லே நல்லா இருக்கு சோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் காஃபி வந்து ரெடி ஆக்சுவலாக அந்த மூணு காஃபி வந்து ஹஸ்பண்ட் அப்புறம் மாமியார் மாமனாருக்கு வந்து போட்டாச்சு என்னோட காஃபி வந்து நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு ராகி சொல்லுவோம் இல்லையா அந்த கேழ்வரகு இதை வந்து ஊற வைக்க போறேன் ஜஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் இது எதுக்குன்னா என்னோடய குழந்தைக்காக ராகி கஞ்சி வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா அதுக்காக தான் இது ஆக்சுவலாக மார்னிங்கே ஊற போட்டால் தான் ஒரு ஆஃப்டர்நூன் போல் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது நம்ம வந்து நல்லா அரைச்சு பால் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கஞ்சி மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணணும் ஸோ இது கொஞ்சம் நேரம் தான் அந்த பால் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் நான் மார்னிங்கே ஆக்சுவலாக ஊற போட்டுடுறேன் கஞ்சி ஆறு மாத குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நெக்ஸ்ட் டிஃபன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை இட்லி தான் டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பூஜை ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இது நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி பீத்தாம்பரி அந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பொருளெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் நான் சேர்த்து தான் நான் வாஷ் பண்ணுவேன் ஃப்ரைடே பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளக்குலாம் வந்து கிளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் வந்து தேர்ஸ்டேவே ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணுற மாதிரி டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் மெனு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காயை வந்து நல்லா அரைச்சி நம்ம வந்து பால் வந்து எடுத்துக்கலாம் பால் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ சாதம் வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் என்ன சாதம் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து காய்கறிலாம் ரொம்ப அதிகமாக தேவையில்லைங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா வெங்காயம் புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம் ஆனால் மெயின் வந்து புதினா தான் ஸோ வெங்காயம் புதினா அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு ஆக்சுவலாக நம்ம பண்ணுற சைட் டிஷ் தாங்க அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் பண்ணலாம் ரொம்ப ஸ்பைஸியாக எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் ஃபஸ்ட் நம்ம சாதம் வந்து ரெடி பண்ணிடலாம் குக்கர் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் ஆயில் சேர்க்கலாம் நமக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் ஸ்டார்டிங் வந்து நெய் சேர்த்தோம் அப்படின்னா சாதம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அதனால தான் நல்லா சூடு வந்துருச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததுல என்னென்ன சேர்க்க போறேன்னு சொல்லிடுறேன் பட்டை பிரியாணி இலை முந்திரி அந்த பிரியாணி மசாலாக்கு நம்ம என்னென்ன அந்த மசாலா போடுவோமோ அது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் கிராம்பு வந்து போட தேவையில்லை இது நல்லா ஓரளவுக்கு வாசனை வந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்கலாம் வெங்காயமும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதை தக்காளியெலாம் கூடாது தேங்காய் பால் சாதம் வந்து தக்காளி சேர்த்தா ஒரு மாதிரி குழ ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் இருக்கும் அது நல்லா இருக்காது ஸோ வெங்காயம் மட்டும்தான் போட்டால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கிறேன் அதிகமாக சேர்க்கல வெறும் கால் டீஸ்பூன் வந்து போதும் இப்போ மற்ற பிரியாணி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டும் தட்டி போட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இதில் வந்து நம்ம மற்ற பொருள் போடாததுனால தட்டி போட்டால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிடும்போது நெக்ஸ்ட் வந்து புதினா வந்து சேர்க்குறேன் அடுத்து கொஞ்சமா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் புதினா நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு கிடைக்கும் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் பால் வந்து சேர்க்குறேன் தேங்காய் பால் அளவு வந்து நம்ம சாதத்துக்கு தண்ணி சேர்ப்போம் இல்லையா அதாவது ஒரு டம்ளர் ரைஸ் அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்ப்போம் இல்லையா சேம் அதே தான் இதுல தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் வந்து சேர்க்கிறோம் அவ்வளவுதான் தேங்காய் பால் ஊத்துன உடனே பாத்தீங்கன்னா அரிசி வந்து போடக்கூடாது கொஞ்சம் அது நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா எதுவுமே சேர்க்காத மாதிரி இருக்கும் ஆனா சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த தேங்காய் பாலோட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்ட்டு இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து சேர்க்கலாம் அரிசி வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஆக்சுவலாக ஊற வச்சு தான் நான் சேர்க்குறேன் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் கிடையாது நார்மலாக வீட்டில் வந்து நம்ம சாதம் வைப்போம் இல்லையா அந்த அரிசி தான் சேர்க்குறேன் நம்ம எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபுல்லாக கலந்து விட்டு இப்போ நம்ம மூடிடலாம் கரெக்டாக ஒரு மூணு விசில் வந்து வந்தால் போதும் இது ஒரு சீன் போக்கட்டும் நம்ம அப்புறமேலே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணலாம் ஆக்சுவலாக ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் அதனால நான் வந்து வெஜிடபிள்ஸ் கட்டரில் வந்து கட் பண்ணுறேன் இது ஆக்சுவலாக ரொம்ப ரேராக தாங்க யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம அர்ஜென்ட்டாக பண்ணும்போது கையால் கட் பண்ணுறது ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இது சும்மாவே இருக்கே நம்ம யூஸ் பண்ணலாமேட்டு ஆக்சுவலாக எடுத்திருக்கேன் இது ஒருத்தங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க இதில் பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு பிளேடு வந்து இருக்கும் நம்ம எந்த டைப்பில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ ஜஸ்ட் வந்து அதில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஒரே ஷேப்பில் ஆக்சுவலாக கட் பண்ணியிருக்கோங்க நமக்கு வந்து கிரேவிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வரும் நெக்ஸ்ட்டு தக்காளியும் அதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ வெங்காயம் தக்காளி வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு கிரேவிக்கு ரொம்ப முக்கியமான புல் வந்து பூண்டு இஞ்சி ஸோ பூண்டு வந்து நான் உரிச்சிக்கிறேன் ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு வந்து போதும் பூண்டும் இஞ்சும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தோல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறதில்ல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கிரேவிக்குலாம் இந்த மாதிரி அரைச்சி போடுறதை விட தட்டி போட்டோம் அதாவது நல்லா நசுக்கி போட்டோம் அப்படின்னா வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இதை ஆக்சுவலாக நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன் சோ பூண்டு வந்து நம்ம நல்லா தட்டிடலாம் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இஞ்சியும் சேர்த்து இதே மாதிரி நம்ம நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம் என்ன கிரேவி பண்ண போகிறோம் அப்படின்னா மீல் மேக்கர் கிரேவி வந்து பண்ண போகிறோங்க ஆக்சுவலி வந்து இந்த மால்குடி காஃபி பவுடருக்கு வாங்கின பாக்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கண்டெய்னர் நல்லா அழுத்தமாக இருக்கும் நான் ஆக்சுவலாக நிறைய வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் எனக்கு காஃபி பவுடர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வாங்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் மீல் மேக்கர் கிரேவி வந்து நம்ம பண்ண போறோம் அதுக்கு வந்து சின்ன சின்ன மீல் மேக்கர் எடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக எல்லா காரமும்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா ஏறி இருக்கும் அதனால பெருசை விட சின்னது வந்து கிரேவிக்கு வந்து நல்லா இருக்கும் பெருசு பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்புறம் மீல் மேக்கர் குழம்புன்னு சொல்லிட்டு நம்ம தனியா பண்ணுவோம் ஸோ அதுக்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து பெருசு நல்லா இருக்கும் நம்ம இப்போ தான் யூஸ் பண்ண போறோம் இப்போ நெக்ஸ்ட் மீல் மேக்கர் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வைக்க போறோம் ஸோ தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரை வந்து இதோட சேர்த்துடலாம் கேஸ் வந்து சிம்ல வச்சிடலாம் இல்லை ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்துடும் ஸோ கொஞ்ச நேரம் போதும் மறக்காம பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சேர்க்கணும் ஸோ உப்பு சேர்த்தாதான் இந்த மீல்மேக்கர் உள்ளலாம் இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து உப்பு டேஸ்ட் வந்து ஏறி இருக்கும் மசாலாவில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது அதனால மறக்காம வந்து இப்போவே உப்பு சேர்த்துணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கு நம்ம வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து விட்டலாம் ஆக்சுவலாக ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்புறம் தண்ணியை பாத்தீங்கன்னா நல்லா பிழிஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா அதில் அப்படியே தண்ணிலாம் வந்து இருக்கோம் இல்லையா நம்ம வந்து நல்லா பிழிஞ்சிடலாம் ஸோ கொஞ்சம் நார்மல் வாட்டர் வந்து மேலே சேர்க்கிறது வந்து நல்லது இப்போ நல்லா சூடெலாம் ஆர்னதுக்கப்புறம் தண்ணியெலாம் நல்லா பிழிஞ்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தண்ணி கூட இருக்கக்கூடாது ஸோ நல்லா வந்து பிழிஞ்சிடணும் இப்போ மீல் மேக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சிருந்தா பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலி அது வதக்கும்போதே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தட்டி வந்து போடணும் அதாவது நசுக்கி போடணும் ஸோ இது ஒரு டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு உடனே தக்காளி சேர்க்காம ஒரு டூ மினிட்ஸ் வந்து அந்த பச்சை சுவாசம் வந்து போனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவி இல்லை எதுவாக இருந்தாலும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக ஃபைனலாக நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போதைக்கு அந்த வெங்காயம் தக்காளி வந்து வதங்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் கொஞ்சமாக நான் வந்து சேர்க்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்கிறேன் ஏன்னா மிளகு காரம் வேற ஆல்ரெடி இருக்கும் ஸோ கொஞ்சமா நம்ம கரம் மசாலா வேற சேர்க்க போறோம் அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் பிடிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை மூடி வந்து லெமன் பிழிஞ்சிக்கிறேன் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கிறேன் இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா கொதிக்க விடலாம் அந்த கொதி வரும்ல அந்த டைம்ல தான் நம்ம மீல் மேக்கர் வந்து சேர்க்க போறோம் இப்போ வந்து ஃபைனலாக எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பிரிஞ்சு எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த மீல் மேக்கரையும் நம்ம சேர்த்து ஃபுல்லா வந்து கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி விட்டுடலாம் மூடி ஒரு ஆர் சிக்ஸ் மினிட்ஸ் மசாலாவோட நல்லா ஊரட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடிடலாம் இப்போ குக்கர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸ்டீம்லாம் போயிடுச்சு சாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஆக்சுவலா பாக்க பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் மாதிரியே தான் இருக்கும் ஆனா சாப்பிடும்போது அந்த பால் வந்து அந்த டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் கிரேவி வந்து ரெடியாக இருக்கும் ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக ரெடியாக இருக்குங்க ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு அந்த மசாலா ஸ்மெல்லு ஆக்சுவலாக தேங்காய்பல் சாதம் வந்து காரம் அதிகமாக சேர்த்துருக்க மாட்டோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப காரமாக ஸ்பைஸியாக டேஸ்டான ஒரு சைட் டிஷ் இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும் நீங்கள் அதுக்கு வேறு என்ன காம்பினேஷன் கொடுத்தாலும் சுமாராக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மீல் மேக்கர் கிரேவி வந்து ரொம்ப ஸ்பைசியா செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டான ஸ்பைசியான மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு என்னடா கிரேவின்னு சொன்னாலே பட் ஆனால் தண்ணியா இல்லையான்னு யோசிக்காதீங்க இது எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மீல் மேக்கர்லலாம் அந்த மசாலா தண்ணியெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் எங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் லஞ்சுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து முடிஞ்சிருச்சு நான் கேழ்வரகு நம்ம வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ஊறி இருக்கும் கண்டிப்பாக கேழ்வரகு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கழுவிடணும் ஒரு நாலு அஞ்சு டைம் வந்து கழுவினாதாங்க அதில் இருக்கிற தோல்லாம் போகும் அது எவ்வளோ தோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஆட்டுறேன் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியான வாங்கினாலும் கண்டிப்பாக அதில் வந்து இந்த மாதிரி தோல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அஞ்சு டைம் வந்து நல்லா கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் பார்க்க வந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணும்போது தோல் வந்துடும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிங்கன்னா தோல் தனியாகவும் அந்த பால் வந்து தனியாகவும் வந்துடும் இப்போ பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் நல்லா வெள்ளை கலரில் நம்ம நார்மலாக பசும்பால் எப்படி இருக்குமோ அந்த கலருக்கே இருக்கு பாருங்கள் நம்ம இதை வடிகட்டிடலாம் தோல் வந்து தனியாக வந்துடுச்சு நம்ம இந்த பால் தான் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்ச போகிறோம் அடுப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நம்ம அதை கலர்றதை விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும் ஸோ ஒரே ஈவினா நமக்கு கிடைக்காது அந்த வெள்ளை கலர் வந்து அப்படியே மாறி பாத்தீங்கன்னா கலர் அப்படியே ஆகுறது வந்து நல்லா தெரியும் ஸோ கொஞ்சம் கைவிடாம வந்து கிளறிட்டே தான் இருக்கணும் நல்லா திக்காக திரண்டு வருது பாருங்க ஸோ கொஞ்சம் கை விடாம வந்து நம்ம கிளறி விட்டுகிட்டே தான் இருக்கணும் இது ஆறு குழந்தையில குழந்தையிலேருந்தே கொடுக்கலாங்க கண்டிப்பாக ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு பிடிக்காது சில குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால கண்டிப்பாக குழந்த பிறந்த ஆறு மாதத்துலேருந்து ஒன்றரை வயசு ரெண்டு வயசு வரைக்கும் கட்டாயமாக தினமும் இதை கொடுக்கலாம் நான் இல்லை நாட்டு சக்கரை வந்து சேர்க்குறேன் ஒயிட் சுகர் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஹெல்தியும் கூட ஸோ நான் பேபி கேர் வீடியோ வந்து உங்களுக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ அது ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் தம்னையில் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ஃபோட்டோ ஒன்று போட்டுப்பேன் ஆக்சுவலாக நான் அதை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களோடு இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சூப்பர் மாம்ஸ் கேலரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் you